ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 2.0 மூலம் கடந்த 31 நாட்களில் 2423 கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் உத்தரவின்படி ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 2.0 மூலம் கஞ்சா, குட்கா மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 31 நாட்களில் 2423 கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1562 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 6319 குட்கா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 44.9 டன் குட்கா மற்றும் 113 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கஞ்சா மொத்த வியாபாரிகளின் பலரது சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 333 கிலோ கஞ்சா மற்றும் இதர போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டன்களும் குட்கா கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கடத்துவோர், பதுக்குவோர், விற்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.